நண்பர்களே, ஏசியன் பெயிண்ட்ல வீட்டுக்கு வெளியில் அடிக்கக்கூடிய பிரைமர்ல மிக குறைந்த பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய பிரைமர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பார்க். அதாவது ஏசியன் பெயிண்ட்ல ஸ்பார்க் எக்ஸ்டீரியர் வால் பிரைமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய பிரைமர். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 10 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 10 லிட்டருடைய எம்ஆர்பி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1800 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 1200 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே நீங்க இந்த ஸ்பார்க்ல எக்ஸ்டீரியர் வால் பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் வாங்கினா உங்களுக்கு 2500 வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டீரியர் வால் பிரைமர் ப்ளூ கலர்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3500 வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே நீங்க வாட்டர் ப்ரூஃபிங் கேட்டீங்கன்னா டேம் ஷீட் பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா 4000 கிடைக்கும் 20 லிட்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 20 லிட்டர் டேம் ப்ரூஃப் 8 வருஷம் கரண்ட் உள்ள இந்த வாட்டர் ப்ரூஃபிங் வந்து கேட்டீங்கன்னா நீங்க ஒரு 5500 5300 அது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல் நண்பர்களே, லோ பட்ஜெட்டில் ஒரு மீடியமான குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு வந்து வார்னிஷ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லை டோருக்கு மரத்தாலான அனைத்து பொருட்களையும் வார்னிஷ் பண்ணுச்சுன்னா நம்ம டச் வந்து பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்பின் வந்து டச் விட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டச் அடிக்கிறதுக்கு முன்னாடி சீலர் அப்ளை பண்ணி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்தளவு செம்மையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு மெட்டீரியல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபெவிகல் பிராண்டில் வர டச் விட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 385 ரூபா வந்து ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டிங் சீலர் ஏசியன் பெயிண்டில் வர்றது. இது 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 430 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா சீலரில் வந்து பார்த்தீங்கன்னா சீன் லெக்கில் வந்து வாங்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 370 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்சே தின்னர் 220 ரூபா வந்து 1 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க என்சே தின்னர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உட் ஸ்டைனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 69 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டும் ரெட் ப்ரௌனும் வாங்கியிருக்கோம். இந்த மெட்டீரியலை கொண்டு லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிஷ் வந்து பண்ணியிருக்கோம். நண்பர்களே, பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளம்பிங் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஹோல்ஸ் போட்டு பைப்லாம் ஃபிட்டிங் பண்ணுவாங்க. மீண்டும் நம்ம அந்த ஹோல்ஸ் மூட்டுக்காக பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒர்க் செய்யும் பஸ்ஸில் பூச்சி வேலை பண்ணும் பஸ்ஸில் சிமெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் மேலாம் அதிகமாக போடும். நம்ம அப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்க நல்லா பைப்பு காஞ்ச உடனே அந்த பைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச துணியை வச்சு நீங்கள் தொடச்சா போதும். அந்த சிமெண்ட்லாம் அழகாக பல பலன்னு கொட்டிக்கும். அதை செய்ய தவிர விட்டுடுறதால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வால்ஸில் வந்து கீறி விடுறது தண்ணி ஊற்றும் போது இந்த பைப் மேலே தண்ணி ஊற்றுறதால இந்த பைப்பில் இருக்க சிமெண்ட் அப்போ நல்லாவே செட் ஆகிடுது. அப்போ நம்ம பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து பார்த்தோன்னா க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பைப்பு டேமேஜ் ஆகாத இந்த சிமெண்ட்லாம் தட்டி தட்டி எடுக்கிறதா இருக்குது. இப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட சிமெண்ட் எடுத்து எல்லாமே தட்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் அன்றைக்கே செஞ்சீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்லேயே இந்த வேலையை வந்து அழகாக குழுக்காக முடிச்சுட்ருக்கலாம். இந்த பைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிமெண்ட் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தட்டி எடுத்துருக்கேன். தட்டி எடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சிமெண்ட் நான் தட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். இவ்வளோ சிமெண்ட் இங்கே இருந்தது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, உங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பார்த்தீங்கன்னா கவனிக்கணும். பாருங்கள் இந்த வீட்டு மெத்த மேலே பாருங்கள் அதிகமான ஏர் கிராக் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரம்லாம் வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா வீடு சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. இதை இப்போ இடிச்சிட்டு வேறு வீடு காட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு பாருங்கள் மெத்த மேலே தண்ணி நிற்கிது. இந்த மாதிரிலாம் தேங்க விடக்கூடாது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாக பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி வளைச்சி பார்க்கணும், சுத்தம் பண்ணணும். இப்போ மெத்த மேலே தண்ணி நிற்கிது, இதை வந்து சரியாக பார்க்காமட்டு தான் நிறைய பாச பிடிச்சிட்ருக்கு. இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகும், டேமேஜ் ஆகும், சீலிங் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் விட்டுறாதீங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாரித்த பணத்தை சாப்பிட்ட மீதி பணத்தை சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டுறதா பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி கட்டும் போது நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது அரைக்குறையாக பெயிண்ட் அடிப்பாங்க, அதன் பிறகு அடிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி வீடு ரொம்ப டேமேஜ் ஆகி பிறகு தான் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவுட்டரில் மட்டும் பெயிண்டிங் பண்ணுங்கள். உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாத சேஃப்டியாக இருக்கும். நண்பர்களே, ரீபெயிண்டிங் ஒர்க்கில் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலரும் கோல்டும் அடிச்சிருக்கும். இந்த அளவுக்கு வேறு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சின்ன கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்டரில் இருக்கிறதால மயில் நினைறதால இது நல்லாவே துருப்பிடிச்சி பெயிண்ட் எல்லாமே போயிட்டு இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ மெட்டல் பிரைமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே 2 கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலரும் கோல்டும் அடிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது கேட்டு மாதிரி வேறு லெவலாக மாற்றிருக்கும் பாருங்கள். அதுவே வீட்டு உள்ளுக்கிற இந்த கேட்டு, இந்த சேஃப்டி கேட் ஆகட்டும், கிரில் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஏற்கனவே அடிச்சது இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிற பெயிண்ட் எல்லாமே சொரண்டிலாம் எடுக்கலை, தேய்ச்சிலாம் எடுக்கலை, அது எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணும் பஸ்ஸில் இந்த கிரில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ மெட்டல் பிரைமர் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்க தேவையில்லை. நம்ம என்ன செய்ய பார்த்தா டேரெக்டாகவே 2 கோட்டிங் கலர் கொடுத்தா போதுமானது. இந்த கிரீன் கலர் வந்து நீங்கள் ஏசியன் பெயிண்டில் டார்க் கிரீன் கேட்டால் கிடைக்கும். நண்பர்களே, ஏசியன் பெயிண்டில் டிராக்டர் எமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோடிங் 7410 நியூ டே என்ற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அடித்து காட்டுறேன், இந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்லேயே ஏஷியன் பெயிண்டில் லோ பட்ஜெட்டில் வர்ற ஒரு சூப்பரான பெயிண்ட்டு. 100-90% வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எமிஷன், ராயல் எமிஷன் அது மாதிரி வந்து அடிப்பாங்க. இந்த டிராக்டர் எமிஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டு. அதில் வந்து பார்த்தோன்னா நியூ டே என்ற கார் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி இந்த டிராக்டர் எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 500 ml இருந்து 750 ml வரைக்கும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதாவது 1 லிட்டருக்கு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 1/2 லிட்டர் தண்ணி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான பெயிண்ட் இது.